பாண்டியராஜன் உக்ரம பாண்டியன் பண்டையால மன்னரோட சிலைகள் உருவப்பட வச்சிருக்காங்க. இந்த லாஸ்டா பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காங்க, அதுக்கடுத்து பார்ப்போம். வீரபத்ரம், எல்லப்பசாமி, முனியாண்டி சாமி, சோனிசாமி அப்படி ஆகிய காவல் தெய்வங்கள் ஃபுல்லா சிலைகள் இருக்கு. இந்த சைட்ல போனோம்னா அழகான குதிரை பொம்மைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. ஃபுல்லா குதிரை பொம்மைகளாக தான் இருக்கு. பின்னாடி ஏதாச்சும் அன்னதானம் ஆகும்னா கூடவங்க கூட சமையக்கூடிய சமையல் இடம் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இடம் என்னம்னா, இந்த கோயிலுக்கு சைடில் ஒரு பாதை இருக்குது. இந்த சைடில் வழியாக போனோம்னா ஒரு குகை ஒன்று இருக்குது, அழகான சிற்பம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை அங்கே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மலை மேலைக்கு போவோம், வாங்க போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலுக்கு சைடில் பகுதியில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வழியாக போனால் தான் அந்த குகை ஒன்று வரும், வாங்க அந்த குகையை போய் பார்ப்போம். நம்ம வர்ற வழியில் பார்த்தோம்னா இந்த சைடில் ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது, அதில் ஃபுல்லாக தாமரை படர்ந்து இருக்குது. அந்த குளத்தை பாருங்கள், பார்த்துக்கிட்டே நம்ம முன்னாடி போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குகையை பார்த்தோம், இதுதான் அந்த குகை. குகையோட பின்பகுதியில் தான் இருக்கும். இதே ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கவங்க இந்த இடத்துல வந்து தன்னோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லைன்னா ஈவினிங் வாங்க. இவ்வளோ அழகான இடங்கள் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா பாறைகள் எல்லாமே இருக்குது. இது மலையோட பின்பகுதி. இந்த இடத்துல குகை இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் குகையை பார்த்துட்டு மலை மேலே போவோம், வாங்க. நம்ம குகையோட என்ட்ரி பாயிண்ட் கொண்டோம். இதுதான் குகைக்கு போகிற வழி, வாங்க போய் பார்ப்போம். ஒரு வழியாக படிகள் ஏறி நான் சொன்ன குகைக்கு வந்தாச்சு. குகையில இடது புறம்
ஒரு பெரிய சிலை இருக்கு. இது வந்து மகாவீரர் சிலை. இந்த சமணர்களோட லாஸ்ட் 24 தீர்த்தங்கரோட சிலை தான் இது. இவரோட காதுகள் செட்டியார் போல நீண்டதுக்கனால இந்த இடம் செட்டிப்புலவு அப்படின்னு பேர் வந்துச்சு. அது போக மூன்று குடைகள் மேலே அவருக்கு மேலே இருக்கு. அது போக ரெண்டு பக்கமும் சாமணம் வீசுற மாதிரி சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. வாங்க நம்ம கோவிலுக்குள்ள போய் இன்னும் சில சுவாரஸ்யமான இடங்களை பார்ப்போம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ள தான் இருக்கோம். கோகையோட இடது பகுதியில் மூணு சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. மூணு நாலு சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் பட்ட எழுத்துக்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வட்ட எழுத்துக்கள். ஏன் சமணர்கள் குகைக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க துறவரம் இருக்கிறப்ப நிர்வாண நிலையில தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க மேக்சிமம் குகைக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கை முறை அமைச்சிருந்தாங்க. அது போக பார்த்தோம்னா உள்ளுக்க தண்ணிகள் தண்ணி வடியுது. மழை காலத்தில் இங்கே ஒரு சுனை மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மலையோட மேல் பகுதிக்கு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். இதுதான் பாதை. இங்கே ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெயில் ஏற ஏற இங்கே கம்பிகளில் சுடுறதுனால நம்மளால் நடக்க முடியாது. இப்போ மலை மேலே மூணு முக்கியமான இடங்கள் இருக்குது. வாங்க முதல் இடமான பேச்சி பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்த பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம்தான் பேச்சி பள்ளம். இப்போ இங்கே இருக்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க சுனை இயற்கையிலேயே உருவானது. இங்கே 8 தீர்த்தங்களோட சிலைகள் புடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே உள்ள எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் ஃபுல்லாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வட்டெழுத்துக்கள் வந்து இந்த சிலையை செதுக்கி வந்த பெயர்களை கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. இந்த 8 தீர்த்தங்களும் மிக முக்கியமானவர்கள். இதில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த பாகுபலி கோமதேஸ்வரர்ன்றவர் தன்னோட இரு தங்கைகளோடு இருக்கிற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பமும், அதுபோக மகாவீரரோட புடைப்பு சிற்பமும் ஆகிய முக்கியமான சமணர் தீர்த்தங்களோட புடைப்பு சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம்தான் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சமணரோட பள்ளியாக இருந்துச்சு. இங்கே வச்சு தான் தன்னோட கல்வி முறையை எல்லாருக்கும் போதிச்சாங்க. இங்கே இருக்க இந்த இடத்துல தான் கல்வெட்டுகள் ஃபுல்லாக பொறிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வட்டெழுத்துகளால் பொறிக்கப்பட்டிருக்கு. நாணயளவில் இது கொஞ்சம் சிதறமடைஞ்சதுனால சரியாக தெரியலை. இந்த இடத்துல இருந்துதான் சமணர்கள் தன்னோட கல்வி முறையை போதிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு மேலே இந்த பள்ளிக்கு மேலே தான் இந்த சமணர்களோட விளக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த விளக்கு எதுக்குன்னா அந்த காலத்தில் தன்னோட செய்திகளை பரிமாறுறதுக்காண்டி. ஏன்னா ஒவ்வொரு மலைகளையும் ஒவ்வொரு குன்றுகளையும் சமணர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தன்னோட செய்தியை அன்புக்குறதுனால அந்த விளக்கு இருக்கும். இந்த விளக்கு வந்து மலைக்கு மேலே இருக்குது. அந்த மலைக்கு மேலே போகிறது பார்த்தோம்னா மதுரையிலேருந்து திருப்பரங்குன்ற மலை, பசுமலை, யானைமலை எல்லாமே அங்கேருந்து தெரியும். அதனால தான் விளக்கு அங்கே அமைச்சிருக்காங்க. இப்போ உள்ள மக்கள் கார்த்திகை தீபத்துக்கு இங்கே உள்ள மக்கள் அங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. அதுதான் அதோட சிறப்பு. பொதுவாக சமணர்கள் கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சிறந்து விளங்கினாங்க. அதோட நினைவு சின்னமாக தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக சமணரோட தன்னோட வாழ்க்கையோட பாரம்பரியம், கல்வி முறை, மருத்துவம் ஆகியவற்றை விளக்குற மலையாக தான் இந்த மலைகள் அமைஞ்சிருக்கு. இது ஆனால் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு, பராமரிக்கப்படாத சூழ்நிலை இருக்குது. இங்கே வரணும்ன்ற விரும்புகிறவங்க ஏர்லி மார்னிங் 7-12 வரலாம். ஏன்னா ஈவினிங்க்கு மேலே இங்கே வர்றதுக்குரிய சாத்திக்குரல் கம்மி. ஏன்னா பாதுகாப்பு அம்சங்களும் கம்மியாக தான் இருக்குது. வரணும்னு நினைக்கிறவங்க 7-12 வாங்க. மழை காலத்தில் மலை ஏறுறப்ப கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. இதுதான் முக்கியமான அம்சம். ஆனால் இது ஒரு பார்க்க வேண்டிய இடம். கீழே இருக்க அய்யனார் கோயிலும் சரி குளமும் சரி பார்க்க நல்ல ரம்யமாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து இதை பார்க்கக்கூடிய இடம் தான். 7-12 வாங்க ஏர்லி மார்னிங். மதியம் மலை ஏற முடியாது, ஈவினிங் மழை வந்துச்சுனாலும் மலை ஏற முடியாது. அதனால தான் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம் மதுரையில் உள்ள சமணர் மலை. இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை தேனி நேசி நெடுஞ்சாலையில் நாகமலை புதுக்கோட்டைன்ற ஊரில் கீழே குயில்குடின்ற கிராமத்தில் இருக்குது. இதோட மேப்பு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க. என்ன கைஸ் பார்த்தீங்களா வீடியோவை? இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தோடையும் வீடியோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பயன் இருக்கிறேன்.